தலைமுறை தலைமுறைக்கும். இதை விட இன்னொரு வேடிக்கை என்னன்னாக்க, எந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு கண்டென்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் கண்டென்மெண்ட் இல்லாமல் போயிடுது. அதாவது நம்முடைய எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தேன்னாக்க, தவணை முறையில் இது வாங்கிக்கலாங்கிறான். 15,000 ரூபா டிவி, 25,000 ரூபா டிவி, நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் வெறும் 2,000 ரூபா தாங்கிறான். 2,000 ரூபா கொடுத்துட்டா 25,000 டிவி வீட்டுக்கு வந்துடுமா? அப்புறம் மாதம் மாதம் 200 ரூபா கொடுத்தா போகிறோங்கிறான். அது மட்டும் இல்லை, டெய்லி ஒருத்தரும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா சாருங்கிறான். அதாவது இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கி என்ன ஆபத்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் செல்ஃபோன் வந்ததுனால ஏற்பட்ட ஆபத்து. எவனோ நம்ம நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமாங்கிறான். அதனால் பர்சனல் லோன்னா ஃப்ரிட்ஜ் வேணால் வாங்கிக்கலாம், டிவி வேணால் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலாம் பர்சனல் லோன். அதுக்கப்புறம் அதை வாங்கிவிட்டு ஜென்மத்துக்கும் திருநாடையும் மண்டகலங்கியிருக்க வேண்டியது. அதனால் கொடுக்குற போது எல்லாருமே அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு என்ன தோணுது, ஆஹா நமக்கு என்னென்ன ஆஃபர்லாம் வருது. ஒருத்தன் கிரெடிட் கார்டுங்கிறான், சுத்தமுண்டு பிளாஸ்டிக், இந்த கார்டை கொண்டு போய் எந்த கடையில் தேய்ச்சாலும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறான். சரின்னு சொல்லி அவன் தேய்ச்சின்னு போயிடுறான். அதுக்கப்புறம் திடீர்னு உன் குடும்பமே தேஞ்சு போகுது. அதெல்லாம் இவன் என்றைக்குமே நினச்சி பார்க்கவே இல்லை. நம்ம தேய்க்கிற ஒவ்வொரு முறையும் நம்ம குடும்பம் தெரிஞ்சுன்னு இருக்குன்னு அவன் நினைக்க நினச்சி பார்த்தானா, எல்லாமே பணம் கொடுக்காமல் வந்துன்னு இருக்க, அதனால எல்லாம் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறான். எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளவும் ஒரு சமுதாயத்தில் யார் அந்த பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க யோசிக்கணும், அவங்க யோசிக்கணும். டேய் நம்ம சமுதாயத்தை எங்கடா கொண்டு போகிறோம்? தவணை முறையில் வாங்கலான்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறான் ஒருத்தன், அதை அனுமதிக்கணுமா? இதை கொடுத்தா அதை வாங்கலாங்கிறான் ஒருத்தன். இதை விட ஒரு குடும்பம் என்ன தெரியுமா, இந்த தேசத்தில் யாருமே எதையுமே கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை சார். யார் எதை கண்ட்ரோல் பண்ணுறானே எனக்கு புரியல. இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஆனால் இப்போ ஒரு நல்லது நடந்துட்டுருக்கு. இந்த நுகர்வோர் நம்ம ஒரு கழகம்னு ஒன்று, ஒரு விளம்பரம் இப்போல்லாம் திடீர் திடீர்னு பொதுகி டிவியில் மட்டும் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதில் தான் சொல்கிறான், 4 கார் வாங்காத வேஸ்ட்டு, 1 கார் இருக்கிறோம் 2 கார் வாங்கணும்னு சொல்லி சொல்லி போயிட்டு கடைசியில் ஒரு விளம்பரம். நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எதேச்சா பொதுகி டிவியை திருப்பினா ஒரு விளம்பரம் வருது. என்னென்னு கேட்டால், ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சிட்டு வரதுக்காக, அங்கேருந்து கார் அனுப்பாதே நான் டாக்ஸியில் வந்துடுவேங்கிறான் பையன். வெளிநாட்டிலேருந்து வரான், அவன் நேராக டாக்ஸியில் வந்து இறங்குறான். என்னங்க இன்னும் நம்ம பிள்ளையை காணணும் பொண்டாட்டி அப்படியே கவலைப்பட்டுட்டு புருஷங்கிட்ட கேட்டுட்ருப்போம், வீட்டு வாசலில் 4 கார் நிற்கும். உடனே அந்த பையன் உள்ளே நுழையும் போதே, ஏன்பா ஏதாவது டிராவல் சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டியான்னு கேள்வி வருவான். டிராவல் சர்வீஸா? நமக்கு டிராவல் சர்வீஸ்லாம் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் உனக்கு தெரியாதா, நாம ஏன் டிராவல்ஸுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு உடனே, அது இல்லைப்பா 4-5 கார் நிற்கிறத நம்ம அது போர்ட்டிகோவில், அதனால தான் கேட்டேன் அப்படிமா. இது என்னடா, அது நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஒரு 4 காராவது நிற்க வேண்டாமாம் பரவர். அதாவது இன்னி வரைக்கும் இவ்வளோ கொண்டுட்டோம், இப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான். இப்போ கவர்மெண்ட்டே இந்த விளம்பரங்கள்லாம் கொடுக்குறான். நான் இந்த நுகர்வோரில் வரக்கூடிய இந்த எல்லா விளம்பரங்களையும் பார்க்குறேன். இதைத்தானடா எங்கள் தர்மசாஸ்திரம் இத்தனை வருஷமாக அடிச்சுக்கிச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு லேட்டாக தான் உங்களுக்கு எல்லாமே புரியுமா? எல்லாமே லேட்டாக தான் புரியுமா? கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லேட்டாக தெரிஞ்சுக்கிறோமே, இதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடாதா? உண்மையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அவன் சொல்லுவான், ஏன்பா 1 கார் நமக்கு போகாதா? இன்னைக்கு எந்தெந்த தேசங்களில் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கார் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அத்தனை தேசங்களிலும் ஒரு குடும்பத்திற்கு 1 காரே அதிகம் என்று சொல்லுகிறார்கள். இதிலெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிற சைனாக்காரன் ஒருத்தன் தான். அவன் தான் எளிமையிலேயே வாழ்ந்துட்டா போகிறோம், சைக்கிளில் போனால் போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னத்துக்கிட்ட மினிஸ்டர்லாம் கூட காரில் வர வேண்டாண்டா, அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் போகிறோம். ஆளுக்கு ஒரு மினிஸ்டருக்கு இருக்கிற காரு, எல்லா மினிஸ்டரையும் ஒரேடியே பஸ்ஸில் அழைச்சின்னு போய் செக்ரட்டேரியட்டில் இறக்கி விட்டு சாயங்காலம் திரும்பி அழைச்சின்னு போக வேண்டியதானே. இது என்னதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காரு? உண்மையிலேயே ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய நினைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, அப்படி அவன் ஆரம்பிச்சுனான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அவன் குறைஞ்சிருவான். எங்கள் வீட்டு வாசலில் அப்புறம் கார் நிற்காது இல்லை, ஏன் நிற்காது? ஏன்னு மினிஸ்டர் என்ன சார், மினிஸ்டரே அவர் பஸ்ஸில் ஏறி போயின்னு நீங்கள் வந்து நம்மளை காரில் போய் சொல்கிறீங்க. அப்படி ஒரு எளிமை, அப்படி ஒரு எளிமை வந்துருச்சுனாக்கா நமக்கு எவ்வளோ பெட்ரோல் சேவாகும், எவ்வளோ பெட்ரோல் சேவாகும், எவ்வளோ எனர்ஜி சேவாகும், எவ்வளோ வெல்த் சேவாகும், எத்தனை ஏழைகள் பயனடைவார்கள், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கி இந்த விஷயத்தை சொல்லுகிற போது இதை சொன்னேன். ஆனால் இந்த ரொம்ப கண்டென்மெண்ட்டோடு வாழ்கிறவனுக்கு கூட வாய்ப்பு வந்தது என்று சொன்னாக்க, வாழ்க்கையில் இந்த பேராசை அவனை விடாது அப்படிங்கிறதுக்கு ராமருடைய லைஃப்பில் ஒரு சின்ன சம்பவம். அது என்ன சம்பவம் அப்படின்னாக்க, ராமர் காட்டுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுறது, ராமரோட சீதையும் போகிறதுன்னு முடிவாயிடுறது, சீதை லக்ஷ்மணன் ராமர் 3 பேரும் போகிறதுன்னு முடிவானதுக்கப்புறம் இவன் எல்லோரும் புறப்படுறதுக்கு முன்னாடி ராமர் சொன்னார், சீதைட்ட யாத்ரா தானம்னு ஒன்று பண்ணணும், அந்த யாத்ரா தானத்தை பண்ணிவிட்டு நம்ம புறப்பட்டுடலாம்,
அதனால முதல்ல யாத்ரா தானத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினார். யாத்ரா தானம் பண்ணினா, யாத்ரா தானம் பண்ணுங்கிற போது அவள் வாழ்க்கை இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து போய் தானம் பண்ணணும், பிராமணாளுக்கு தானம் பண்ணணும். அவளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அந்த எந்த பொண்ணுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், தன்னுடைய செடிகள் பணிப்பெண்கள் எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுக்கறதுக்கு சீதையும் கொடுக்க வந்தால் ராமரும் கொடுக்க ஆரம்பித்தார். பிராமணாளுக்கு தானம் நடந்துகிட்டு இருந்தது. யாத்ரா தானம் என்பது காலங்காலமாக நடக்கக்கூடியது, ஒரு யாத்திரை புறப்படுகிற போது தானம் செய்வது என்கின்ற ஒரு மரபு. அந்த யாத்ரா தானத்தில் பிராமணர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தார் ராமர். அவருக்கு ஒன்றும் இன்றைக்கி பர்சனல் ப்ராப்பர்ட்டி என்பது ரொம்ப லிமிட்டெட், நல்லா கவனிச்சுக்கணும். அவருக்கு வந்து அவர் கவர்மெண்ட்லேருந்து எடுத்து செலவழிக்க முடியாது, நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா கைகை கண்ட்ரோலில் இருக்குது. அதில் போய் அவர் எப்படி இங்கே தசரதர் கண்ட்ரோல்லையும் கைகை கண்ட்ரோல்லையும் இருக்கிறத கைகையினுடைய பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து செலவழிக்க முடியுமா தாம் தூம்னு, அதெல்லாம் பண்ண முடியாது. அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன இருந்ததோ, ஏற்கனவே அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட பொருள்கள் என்னவோ, சீதைக்குன்னு கொண்டு வந்த சீதன பொருள்கள் என்னவோ, அதைத்தான் அவர்கள் தானமாக கொடுத்தார்கள். அப்படி கொடுக்குற போது நிறைய மாடுகள், பசுமாடுகள் அதெல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி தான் பசுமாடு தானம் பண்ணுறார் பிராமணாளுக்கு அப்படிங்கிற செய்தி பரவித்து ஒரு கிராமத்தில் திருஜடர் அப்படின்னு ஒரு பிராமணர், ரொம்ப ஏழை, அவர் உஞ்சவருத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தவர். உஞ்சவருத்தினா தானியங்களை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவர். அவருக்கு இந்த செய்தி போய் சேருது. அவன் ஆம்பளையா சொல்கிறா, நம்ம என்றைக்கு எல்லா நாளும் இப்படியே இந்த நெற்கதிர்களை பொறுக்கி எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய தானியங்களை வச்சு சமைச்சு அரைகுறை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு எத்தனை வருஷம் வாழப்போகிறோம். அதனாலேயே அவர் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, ஈர்க்குச்சி மாதிரி இருக்கார் மனுஷன், அவ்வளோதான் உடம்பு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதனால் ஏதாவது ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா பாதிப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதனால் உடம்பில் ஏன் தெம்பு இல்லைன்னாக்கா சாப்பாடு ரொம்ப குறைவு, இன்டேக் ரொம்ப கம்மி, அதனால் உடம்பு ரொம்ப தெம்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அவர் சொன்னால், மாடுகள்லாம் கொடுக்குறா இல்லையா, நமக்கும் ஒரு பசுமாடு, அவரும் யாத்ரா தானமாக பண்ணுறார், எந்த பிராமணாளுக்கும் கொடுக்குறா, நீங்களும் ஒரு பிராமணர், அதனால் போய் கேட்டாலும் உங்களுக்கு ஒரு பசுமாடு கோதானம் கிடச்சிட போகிறது, அதை வச்சுக்கிட்டு அந்த பால் கறந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், அது நம்ம குடும்பத்துக்கு போகிறோம். அதனால் இன்னி நிலைமையிலேருந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும் இல்லையா, அதனால் அந்த நிலைமைக்கு வரலாமே நீங்கள் போய் கேட்கக்கூடாதான்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி தானம் கூட கேட்காத பிராமணாவன், நல்லா கவனிச்சுக்கணும். இது வரைக்கும் அந்த தானத்திற்கு கூட போகாத பிராமணனாக வாழ்ந்தவன், இப்படி சொன்ன உடனே சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ராமர் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஒல்லி பிராமணரை பார்த்த உடனே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டார். நீங்கள் ஏதோ கோதானம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அதனால் நானும் எனக்கும் ஒரு கோதானம் பண்ணலாம், ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவன் விரும்பினது என்ன, ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு பசு, ஒரு பசுமாடு கிடச்சா அதுக்கே போகிறோம், அதுக்கு மேலே அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை, அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கான். இப்போ ராமர் இவனை வச்சு ஒரு ஜோக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரான். அதாவது அவரே ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கார், ஆனாலும் கூட அவருக்கு இந்த நேரத்தில் ஜோக் பண்ணணும். ராமர் நகைச்சுவையாக ரெண்டு விஷயங்கள் தான் பண்ணினார் வாழ்க்கையில், அடுத்தவர்கள் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ், அட் தி காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். அவர் எப்படா ஜோக் நகைச்சுவை அனுபவித்து சிரித்தார் அப்படின்னாக்க, ரெண்டு தரம்தான். ஒருத்தனுடைய பணத்தாசையை பார்த்து ஒரு முறை சிரித்தார், இன்னொரு முறை ஒரு பெண்ணினுடைய காமத்தினுடைய ஆசையை பார்த்து சிரித்தார். அன்றைக்கு பின்னாடி சூர்பனகை வந்து அந்த காமத்தினால் துடித்த போது அங்கே ஜோக் பண்ணார், அந்த இடத்துல விளையாடினார், அவளை தீண்டி விட்டு பார்த்தார். அதை போலவே இந்த பிராமணரை சீண்டி விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன முடிவு பண்ணினார்னா, பிராமணரே உமக்கு கோதானம் பண்ணுறதை நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு பெட்டு, ஒரு சின்ன கண்டிஷன், நிபந்தனையோடு கூடியதான். அது என்ன தெரியுமா, இதோ பாருங்க இந்த குச்சி, இந்த பக்கத்தில் கழி கிடக்கு இல்லையா, இந்த குச்சியை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுறீர், உங்களுடைய தெம்பு எவ்வளவோ அவ்வளோ தூரத்துக்கு சுழட்டி தூக்கி எறியும். இந்த குச்சி எங்கே போய் விழுறதோ அதுக்கு இடையில் எவ்வளவு மாடுகள் நிற்கிறதோ அந்த எல்லா மாடுகளும் உமக்கு தான் சொந்தம் அப்படின்னார். இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், நானே ரொம்ப அப்பாவி, எனக்கு உடம்புல தெம்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எதுக்கு குச்சியை கிச்சியை சொல்லட்டணும், ஏதாவது முடிஞ்சால் ஒரு பசுமாடு கொடுங்க போகிறேன் அப்படின்ட்டு போயிருக்கலாம், அவர் மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. எப்போ இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணால், ஓ இந்த குச்சியை நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு எறிகிறேனோ அவ்வளவுக்கு இடைப்பட்டதாக நிறைய மாடு இங்கே நின்றுருக்கு, ஒரு பெரிய மைதானம்னு வச்சுப்போமே, அந்த மைதானத்தில் நிறைய பசுமாடுகள் இருக்குது, இது எல்லாருக்கும் தானம் பண்ணின்னு இருக்கார். அந்த நேரத்தில் இவன் கேட்குறார், அப்போ குச்சியை தூக்கி எறிஞ்சாக்க இந்த குச்சி போய் விழற டிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிற மாடுகள்லாம் நமக்கு தான் சொந்தம்னோடனே இவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய அந்த பஞ்சகச்சத்தை வரிஞ்சு கட்டின்றாராம், பஞ்சகச்சத்தை வரிஞ்சு கட்டின்னு அப்படியே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஒருத்தன் எப்படி ஓடி போய் இந்த இது ஆழ்துறை இந்த துறவெல்லாம் பண்ணுவான அந்த மாதிரி தன்னுடைய கையில் இருக்கிற குச்சியை சுழட்டி எவ்வளவு வேகமாக எரிஞ்சு எவ்வளவு தூரத்துக்கு எரியிறோமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற பசுமாடெல்லாம் நமக்கு கிடைக்க போறதுன்னு சொல்லிவிட்டு அப்படி எரிஞ்சாராம். அப்படி எங்கே போய் விழுந்துதான், 1000 மாடுகளுக்கு பின்னால் போய் விழுந்துதான்.
இந்த அத்தனை ஆயிரம் மாடுகளும் உமக்கே சொந்தம் அப்படின்னு ராமர் சொன்னாராம். ஆனால் சொல்லிவிட்டு சிரிச்சுட்டாராம். அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அது வேறு விஷயம். திருஜடர்கிட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டார். பிராமணரே, நான் உம்முடைய உமா அனாவசியமாக அப்படி நகைச்சுவைக்கு ஆளாக்கிட்டேன், அது உண்மையிலே தப்பு தான், மன்னிச்சுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் அதில் மெசேஜ் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், வாய்ப்பு கிடைக்கிற போது சாதாரணமாக திருப்தியோடு வாழ்கிற மனிதன் கூட திருப்தியற்ற நிலைக்கு போயிடுவான். இது ஏதோ இந்த தேசத்தில் மட்டும் போதிக்கப்பட்ட மெசேஜ்னு நினைக்காதீங்க. யூனிவர்சலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மெசேஜை தான் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, நல்ல தம்பதி, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவளுக்கு ஒரே ஒரு காணி நிலம். இந்த ஒரு காணி நிலம்ங்கிறது பாரதியாருடைய ஒரு கான்செப்ட். இந்த ஒரு காணி நிலம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருந்ததுன்னா இந்த தேசத்தில் பல பேர்கள் பெனிஃபிட் ஆகியிருப்பார்கள். அது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு போகிற வழியில் பாடின பாட்டு நினைக்க வேண்டாம். பாரதியாருடைய கான்செப்ட் ஆஃப் ஒரு காணி என்னன்னு கேட்டால், ஒரு காணி நிலம் இருந்தால் ஒரு குடும்பம் தன்னிறைவோடு வாழ முடியும், இதுதான் கணக்கு. ஸோ இந்த தேசத்தில் எல்லாருக்கும் காணிகளை பிரித்து கொடுத்துட்டா, 100 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு காணியாக பிரித்து கொடுத்துட்டான்னா எல்லா குடும்பங்களும் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஒரு காணியில் நெல் விளையும் ஒரு குடும்பத்துக்கு, அந்த தேங்காய் விளையும், அதில் பயிர் விளையும், அதில் மாடு வச்சுக்கலாம், அதில் காய்கறி போடலாம். அப்படி ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து ஒரு குடும்பம் ஒரு காணி நிலத்துக்குள்ளே வாழ முடியுமான்னு, அதுக்குள்ளேயே விளையக்கூடிய பொருள்களை கொண்டு ஒரு குடிசையிலேயே அவர்களும் வாழ்வதற்கு இடம், அவர்களுக்கு நெல் விளையுது, அவர்களுக்கே பயிர் விளையுது, உளுந்து விளையுது, தேங்காய் கிடைக்குது, காய்கறியும் இருக்குது, தோட்டம் எல்லாம் ஒரு காணி நிலத்துக்குள்ளே. அது ஒரு சின்ன குடும்பம், அதுக்கு மேலே ஆசைப்பட முடியாது. அந்த மாதிரி இவன் அழுந்துட்டுருந்தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படி சந்தோஷமாக இருந்தபோது இவர்களுக்கு நிம்மதி, ரெண்டு வேளை சாப்பாடு, நல்ல காற்று, வாசலில் அப்படியே படுத்துக்கிட்டால் நிம்மதியான தூக்கம், ஒன்றுமே சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா கண்டென்மெண்ட் இஸ் ஹாப்பினஸ். அதனால் திருப்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இவாளுக்கு ஒரு கவலை இல்லாமல் இருந்தார்கள். அப்படி ரொம்ப வருஷமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற போது இவளுடைய அக்கா காரி ஒத்தி இவள் வீட்டுக்கு வந்தார். இந்த அக்காங்கிற விட எப்பொழுதுமே வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த அக்கா காரி வீட்டுக்கு வந்தார். இந்த அக்கா காரி வீட்டுக்கு வந்த உடனே அவள் கழுத்தெல்லாம் நகை பொண்ணு வரா, நிறைய நகைகள் அது இது வைர முக்குத்தி அது இது போண்டு அமக்களமாக வரா. வந்தவ தங்கையை பார்த்தா, அவள் ஏதோ ஒரு காட்டன் சாரியை கட்டின்ட்டு, அதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு நகையும் போட்டுக்காமல் மஞ்சள் சேரடை கட்டின்ட்டு, அது ஏதோ ஒரு கடந்தது. இது பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியம், என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே இருந்தாள். ஆக்சுவலாக வந்த உடனே கேட்டால், ஏண்டி உன் புருஷன் உனக்கு நகை பண்ணி போடவே இல்லையான்னு கேட்டார். இவளுக்கு அது வரைக்கும் நகைங்கிற ஆசையே கொஞ்சம் கூட வந்ததில்லை. நகை பண்ணி போடணும், அது புருஷனுடைய கடமை, நாம் நகை பண்ணி போட்டுக்கணும், அது அழகு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவன் மனசுலேயே ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அதனால் அவள் வாய மூடிட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறேன் நீ, இங்கே பாரு என் கழுத்தை பாரு, உனக்கு எனக்கு என்ன, நம்ம அப்பா நம்ம ரெண்டு பேரையும் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். என் புருஷன் நான் கல்யாணம் போகும்போது அப்பா போட்டது என்ன, ஒரு நகை கூட கிடையாது. இப்போ என் கழுத்தில் எவ்வளோ இருக்கு, இத்தனை நகையும் என் புருஷன் பண்ணி போட்டது தான். அதனால் உன் புருஷன் அவனுக்கு ஒன்றும் போடலையா? இல்லையே போடல. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்படி கேட்கணும்னு தோணலை, அது இல்லைன்னு ஒரு குறையும் எனக்கு இல்லையே அப்படின்னா இவன் உடனே அவன் சொன்ன, பைத்தியமே இந்த புருஷன் மாதிரி தானாக போட மாட்டானுங்க, அவனை நெய் நெய்னு பிடுங்கணும், அப்போ தான் போடுவானுங்க. ஒன்றும் அப்படியெல்லாம் சக்க டக்குன்னு ஆயிடுச்சுன்னு போய் நகை கடையில் போய் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிடாத. அதனால் நீ எப்படியாவது அவனை அரித்து பிடுங்கி நகை வாங்கிக்கோ அப்படின்னா, இவளுக்கு சொன்னால் என்ன இப்போ நகை இல்லாததுனால நான் என்ன குறைஞ்சி போயிட்டேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், கழுத்தில் நகை இல்லைங்கிறதுனால எனக்கு ஏதாவது சந்தோஷ குறைவு இருக்கா? ஒரு குறவும் இல்லை, நல்ல காற்று, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு ரெண்டு வேளை, இதை தவிர எனக்கு என்ன வேண்டியிருக்கு? நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம், நாங்கள் என்ன சிட்டியில் இருக்கோமா, ஒன்றும் இல்லை, கவலை இல்லாமல் இருக்கோம், நிம்மதியாக இருக்கும், பெசாமறேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீ புருஷனை கேளு, இந்த புருஷங்கிறவன் ஏமாந்தவனாக இருந்தானா, நீ ஏமாந்தவளாக இருந்தேன்னா இப்படி தான் ஆகும், அதனால் நீ தயவுசெய்து ரொம்ப விழிச்சுக்கோ அப்படின்னா. அதனால் அவள் என்ன பண்ணா, நான் இருக்கும்போதே நீ அவனுங்கிட்ட நச்சரிக்கணும்னு சொன்ன உடனே அவள் இருக்கிற காலத்திலேயே மறுநாளைக்கு இவ படுக்கும்போது நைசா ஏங்க ஏங்க ஏங்கன்னு ரெண்டு தரம் கேட்டா. என்னடினா, வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா வந்திருக்கா இல்லையா, அவள் சொல்கிறா இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு நகை கூட பண்ணி போடலையா அப்படின்னு கேட்குறா அப்படின்னா, சரி இப்போ நகை இல்லாததுனால உனக்கு என்ன ஏதாவது குறைஞ்சி போச்சா, நமக்கு வர பணத்தில் எங்கடி நகை பண்ணுறது, ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கும் துணிமணிக்குமே சரியாக போயிடுது, அப்படி இருக்கிற போது நகை எங்கே பண்ணி போடுறது, அதனால் நகையை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிற நிலைமையில இல்லைம்மா, பேசாமல் தூங்கு அப்படின்னா சொல்லுங்க புரண்டு படுத்துனு தூங்கிட்டான். அது அசடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது என்ன பண்ணும், அது பேசாமல் தூங்கிடுச்சு. தூங்கின உடனே மறுநாள் காலம்பரு எழுந்துன்னு வெளியில் வந்தவுடனே அவள் கேட்குற அக்கா காரி, ஏண்டி புருஷன் ராத்திரி பேசினியா அப்படின்னா, பேசினேன் அவர் சொன்னார்,
யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் அவர் சொல்கிறது நியாயம்தான் படுது அப்படின்ட்டா. அவர் சொல்கிறது நியாயம்தான் படுது, எங்களுக்கு என்ன சந்தோஷத்தில் குறைவிப்பேன், நகை நட்டெல்லாம் என்னத்துக்கு, நமக்கு இருக்கிற பணத்துக்கு அதெல்லாம் போகாது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் விட்டுட்டேன் அப்படின்னா, சீ சீ சீ, எல்லா புருஷனும் அப்படி தாண்டி சொல்லுவான். என் புருஷனும் முதல் நாளைக்கு படுக்கும்போது அப்படி தான் சொன்னான். அதுக்கப்புறம் நான் இரு ராத்திரி தலையண மந்திர மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்படி பிடுங்கி 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 போய் தான் ரெண்டு பவுனில் ஒரு நகை, அப்புறம் அதில் ஒரு நகை, இந்த சங்கிலி ரெட்டை வடம் அது இது இப்படி ஒவ்வொன்றா வந்தது. அதனால் நீ ஒன்றும் விட்றாத, அதனால் விடாமல் அதுக்காக அப்படி தான் இருப்பானுங்க அந்த ஆம்பளைங்க, அதனால் நீ தயவுச்சு விட்றாதண்ணா சரின்னு சொல்லிவிட்டு அவர் ரெண்டு நாள் இருந்து பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஊருக்கு போயிட்டா, போகும்போது சொல்லிட்டு போயிட்டாடி, புருஷனை விடாதடி, நச்சரித்து எப்படியாவது வாங்கி போட்டுக்கோ நாலு நகை, அடுத்த தடவை நான் வரும்போது உன் கழுத்தில் ஏதாவது ரெண்டு நகையாவது கிடக்கணும் அப்படின்ட்டு போட்டேன். சரின்னு சொல்லி மறுநாள்லேருந்து இந்த அக்கா சொன்ன உபதேசத்தினால அவன் புருஷங்கிட்ட ராத்திரி ராத்திரி கேண்டே இருப்போம், என்னங்க என்னங்கம்போ அவன் யோசிச்சுட்டே இருந்தான். ஆனால் இப்போ புடுங்கல் ஜாஸ்தியாக போச்சு. இந்த புடுங்கல் ஜாஸ்தியாக போனாலே முகத்தில் கவலை வந்துடும், அதாவது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் பொண்டாட்டி இப்படி கேட்குறாலே நம்மளால் ஒன்றும் பண்ணி போட முடியல அப்படிங்கிற மாதிரி நிலைமை. அதனால இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தான், ஏய் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஜோபியெல்லாம் ரொம்ப, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன், என்னடா இப்போல்லாம் மூஞ்சி தொங்கி கிடக்கு உனக்கு, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருக்கேடா, என்னடா இப்படி மாற்றம் உனக்கு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லைடா, என் பொண்டாட்டி நகை பண்ணி போட வேண்டாமா அப்படிங்கிறா, நமக்கு இருக்கிற இந்த ஒரு காணி நிலத்தில் ரெண்டு வேளை சாப்பாடும் வருஷத்துக்கு துணிமணியும் தீபாவளிக்கு ஒரு துணிமணி எடுத்தாலே போகிற மாதிரி நிலைமையாக இருக்குது, நான் இங்கே இந்த நகை பண்ணி போடுறது, அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன், அவ்வளோ தினம் என்ன நகை நகைன்னு பிடுங்கிட்டே இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, அப்படியா நீ ஒன்று செய்ய, பேசாமல் இந்த நிலத்தை இங்கே வித்துரு, இந்த நிலத்தை இங்கே வித்துரு, நீ என்ன பண்ணுற, இந்த நிலத்தை இங்கே வித்துட்டேன்னா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு போனேன்னா இதே பணத்துக்கு ரெண்டு காணி நிலம், இப்போ ரெண்டு காணி நிலம், அங்கே போய் ரெண்டு காணி நிலத்தை வாங்கி போட்டு அங்கே குடிசையில் இருந்துரு, அப்போ என்ன ஆகும், ஒரு காணி நிலத்தில் வருது இப்போ நடக்கிறவன் செலவுக்கெல்லாம் போகிறோம், இன்னொரு காணி நிலத்தில் வரக்கூடிய வருவாயை வச்சு பேங்கில் போட்டு வச்சு அவளுக்கு நகை பண்ணி போட்டுடலாம், ஒரு வருஷத்தில் நகைக்கு நகையாச்சு உனக்கு நிம்மதியாச்சு, இதே பணத்தில்டா அப்படின்னா, இவன் அப்படியா அந்த ஊரில் இதே பணத்துக்கு ரெண்டு காணி நிலமா, ஆமாண்டா ரெண்டு காணி நிலம் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி இவன் பேசி ரெண்டு பேர்கிட்ட நிலத்தை விற்றான், நிலத்தை விற்றுவிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து போய் பார்த்து இடமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்ட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டான். அடுத்த கிராமத்தில் போயிட்டு அங்கே போய் வாங்குறதுக்காக போனான், ஊருக்காரங்கிட்ட பேசினான், யோ எப்போ நிலம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியோ, அதே இந்த ஊரில் வாங்கி தொலைக்கிற, இங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் நடந்து போனேன்னா அதே கிராமத்தில் இதே பணத்துக்கு 5 காணி நிலம் கொடுக்குறான், பேசாமல் அங்கே போய் வாங்கி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னா, சரின்னு சொல்லி 20 கிலோமீட்டர் தள்ளி போனான், இதே பணத்துக்கு அந்த ஊரில் 5 காணி நிலம் அப்படின்னு, சரின்னு சொல்லி அங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு யோசித்தான். அப்படி இப்படியே ஒரு 2-3 கிராமம் போனோன்னா ஒரு கிராமத்தில் சொன்னால், இங்கே பாரு இங்கேருந்து தெரியுது பற்றியா அந்த கிராமம், அங்கே போனேன்னா இங்கே பணமே கிடையாது, நிலத்துக்கு பணமே விலையே கிடையாது, நீ செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், காலம்புற அந்த கிராம தலைவர் ஒரு கோடு கிழிப்பார், அந்த கோட்டிலேருந்து நீ ஓட ஆரம்பிக்கணும், நீ சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்திற்குள்ள ஓடி போயிட்டு எவ்வளவு தூரம் ஓடினியோ அங்கே ஒரு கோட்டை கழிச்சு விட்டு இங்கே திரும்ப இந்த கோட்டுக்கு வந்துடணும், வந்துட்டேன்னா இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் இடையில இருக்கிற நிலமெல்லாம் ஃப்ரீ, நீ இந்த பணத்தை டெபாசிட்டாக கட்டிட்டு போவ, சாயங்காலம் அந்த டெபாசிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னா, அப்படியா அப்படி கூட உலகத்தில் ஒரு இடம் இருக்கா அப்படின்னா, அப்படியா இந்த பக்கத்தில் என்ன கொஞ்சம் தூரம் நடந்து போனேன்னா போயிடணும்னா, சரின்னு போட்டான். அந்த கிராமத்தில் போய் தலைவனை பார்த்தான், ஆமாம் கவலைப்படாத, நாளை காலம்புரை சூரிய உதயம் அந்த நேரத்தில் கோடு குழிப்போம், அங்கேருந்து நீ ஓடு நடந்து போ, எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வரையோ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வரலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போயிட்டு சாயங்காலம் சூரியாஸ்தமனத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் நடந்தால் 2 கிலோமீட்டருக்கு இடப்பட்ட நிலமெல்லாம் இவளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி, சரின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அதை ஒப்புந்தான். காலம்புரை எப்படியும் நம்ம நடக்க போகிறோம் சாயங்காலம் வரைக்கும், அதனால் கட்டிச்சான் பிசைஞ்சு கையில் எல்லாம் சாப்பாட்டுக்கு மத்தியானத்துக்கு பசிக்குமே, அதனால் சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு இந்த டெபாசிட் பணத்தை கட்டிவிட்டு இவன் மட்டுக்கு கோட்டை கழிச்சான், நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பான், உடனே தோணிச்சு நடந்து எவ்வளோ தூரம் போக போகிறோம், நடந்து போயிட்டு நடந்து வந்து நம்ம எவ்வளோ நிலத்தை மீட்க முடியும், இதே ஓடினோம்னா எவ்வளோ இடம் கிடைக்கும் நமக்கு, அதனால் ஓடுவான் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஓடினவுடனே ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு ஓடினான், அப்புறம் பார்த்தான் சீச்சை இந்த வேகத்துக்கு போனால் எங்கே பிடிக்க முடியும், அதனால இன்னும் வேகமாக ஓடுவோம்னு மூச்சிறக்க ஓடினான். ஓடினா நல்ல உச்சி வெயில், அந்த உச்சி வெயில் நேரத்தில் இவனுக்கு பசி வேற தாகம் வேற, நின்று தண்ணி குடித்தாலோ அல்லது நின்று சாப்பிட்றதுக்கு இந்த பொட்டலை தவிர்த்து சாப்பிட்டாலோ அந்த நேரத்தில் 10 நிமிஷம் வீணாக போடும், அந்த நேரத்தில் ஓடினோம்னாக்கா
இன்னும் எவ்வளவு கிடைக்கும்? அதனால அதுக்கும் ஓடுவோம் அப்படின்னா, ஓடினா மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆனவுடனே காலம்பரம் 6 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஓடின டிஸ்டன்ஸை இப்போ மத்தியானம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகணுமே. திரும்ப அங்கே ரீச் ஆகலைன்னா அது எத்தனையும் போடுமே. அதனால மத்தியானம் 3 மணிக்கு அப்படியே ஓடி வந்தேன். அங்கே இருந்து ஓடி வந்து மூச்சிறைக்க கரெக்டாக அந்த 3 மணி நேரத்தில் எந்த இடத்துல புறப்பட்டானோ அந்த இடத்துல வந்து அந்த கோட்டை தொட்டு விட்டான். ஐயா, இது வரைக்கும் இந்த ஊரில் இவ்வளவு நிலத்தை எவனும் வாங்கினதே இல்லடா, இது அத்தனை நிலமும் உனக்கே சொந்தம் அப்படின்னு அந்த கிராமத்து தலைவர். இவங்ககிட்டேருந்து பேச்சு மூச்சே இல்லை. டேய் எழுந்துடுறா, நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு, இது அத்தனையும் உனக்கு தான் சொந்தம், இது அத்தனையும் உனக்கு சொந்தம், இவ்வளவு நிலம் எவனுமே இது வரைக்கும் வாங்கினதில்லை, நீ அவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணியிருக்க அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னடா அது எழுந்துக்க மாட்டேங்கிற, ஏய் எழுந்துடுறா அப்படின்னா அப்படியே ஒன்றும் பூச்சி மூச்சை காணும். அதுக்கப்புறமா தொட்டு எழுப்பினாக்க செத்து போட்டான், மூச்சை அடங்கி போச்சு, மூச்சை அடங்கி போச்சு. இப்போ இந்த கிராமத்து தலைவர் சொன்னால், இப்போ உனக்கு தேவை 6 அடி நிலம்தான். இந்த புதைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நிலம் தேவை? 6 அடி நிலம்தான். ஆனால் வாழ்க்கையில் இந்த நிலத்தை எப்படியாவது மேக்ஸிமம் பிடிச்சிடணும், மேக்ஸிமம் பிடிச்சிடணும்னு ஓடி ஓடி போய் கடைசியில் நீ உனக்கு தேவைப்படுறது இப்போ எவ்வளவு? 6 அடி நிலம். நான் இதை சொல்லிவிட்டு சொல்கிறது, இது ரஷ்யாவில் டால்ஸ்டாய் எழுதின கதை. இது ரஷ்யாவினுடைய ஹிஸ்ட்ரியில் டால்ஸ்டாயினுடைய ஸ்டோரி இது. ஆனால் நம்மூரில் இதை சொல்லுகிற போது நமக்கு 6 அடி நிலம் கூட வேண்டாம். ஏன்னா நாம் யாரும் புதைக்கிறது இல்லை, ஒரே 6 அடி நிலத்தில் பல பேரை புறச்சு எரிச்சு விடலாம். அதனால் கிளம்புறத அது எலக்ட்ரிக் இதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரே நிலத்தில் எத்தனை பேர் வேணாலும் எரிக்கலாம். முடிஞ்சு போச்சு கதை. இதில் எங்கேருந்து நிலத்தை வாங்குறது, எங்கேருந்து கொண்டு போகிறது, எதுக்காக இவ்வளோ சொத்து சேர்க்குறோம், எதுக்காக பண்ணுறோம், இந்த யோஜனையெல்லாம். ஆனால் மனுஷன் உண்மையிலே இந்த கதையில் என்ன நடக்கிறதோ அதான் நம்ம வாழ்க்கை. எதையாவது ஒன்று பிடிச்சிடணும் 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 பிடிச்சிடணும்னு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். மூச்சு நிற்காமல் ஓடுறோம், மூச்சு இறைக்காமல் நின்றுட்டு எதையோ சாதிக்க போகிறோம் நினச்சிக்கிற போது மூச்சு நின்று போகுது. எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த நேரத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த நேரத்தில் அந்த சாதனை என்பதாக ஒன்றுமே இல்லாமல் மூச்சு நின்று போய் விடுகிறது. இதற்காகவா இவ்வளவு முயற்சியும், இதற்காகவா இவ்வளவு முயற்சியும்? இந்த சிந்தனையினால் என்ன சார் லாபம்னா, வேறு ஒன்றுமே இல்லை. நாம் அதுக்காக நாளையிலேருந்து முயற்சி பண்ணாமல் இருக்கணுங்கிற அர்த்தத்தில் இல்லை. ஆனால் அதில் ஒரு நிதானம், அதில் ஒரு கட்டுப்பாடு, அதில் ஒரு நெறிமுறை. இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அதனால் இந்த வித்தேஷனா பணத்தாசை அப்படின்னு ஒன்று, மனிதனை பிடித்து ஆட்டுகின்ற 3 ஈஷணங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரு ஈஷணம் என்னென்னா வித்தேஷணம், பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை. இந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆஸ்தையை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி என்னன்னு கேட்டால் அஸ்தேயம் அபரிக்கிரகம்னு 2. நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்குமே கைட்லைன் போட்டு கொடுத்துருக்கா. சும்மாவனும் ஏதோ ஒரு பிலாசபியை பேசிவிட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லலை. அவள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு அஸ்தேயம் அபரிக்கிரகம்னு 2. அஸ்தேயம் என்றால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், பெகாமை. அப்படி வெகாமை வந்துருச்சுன்னா அந்த மனுஷனுக்கு எந்த நேரத்திலையுமே எதுலேயுமே எந்த கவலையுமே பயன்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறதுனால தான் நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறதுனா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் பண்ணுறோம். பக்கத்தாத்துக்கு டிவி வந்தாச்சு, அவள் அதில் கலர் டிவி வந்தது, உடனே எனக்கு கலர் டிவி வாங்கணும்னு ஆசை. அடுத்த வீட்டுக்கு பிளாஸ்மா வந்தது, எங்கள் வீட்லேயும் பிளாஸ்மா வரணும்னு ஆசை. அடுத்த வீட்டுக்கு கார் வந்தது, எனக்கு கார் வரணும்னு ஆசை. நான் அடுத்த வீட்டுக்கு என்ன வருதுங்கிறத பார்த்துவிட்டு நான் என்னுடைய தேவையை முடிவு பண்ணுறேன். எனக்கு என்ன தேவைங்கிறத என்னை வச்சு நான் என்றைக்காவது முடிவு பண்ணியிருக்கேனே? எனக்கு எது தேவைங்கிறத என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்கேனே? மை ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆல்வேஸ் அதர்ஸ். அடுத்த வாளுக்கு என்ன இருக்குது? ஓ, அந்த பொண்ணு அவளுக்கு போய் புடவை கட்டியிருக்கா, அந்த அழகான அந்த சாரி, அப்படி இருக்கும்போது நாம் அதிலே குறைக்க முடியுமா? அதனால் நாம் கொஞ்சம் அதை வாங்குவோமே, இதை வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாக்க வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு முடிவு வருமா? அப்படி முடிவு வரக்கூடாது. அஸ்தயம்னா அடுத்தவன் பொருளை திருடுறது மட்டும் இல்லை, அடுத்தவர்களிடம் இருக்கிற கூடிய பொருளை போன்று எனக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும் கூட அஸ்தயம்தான். எனக்குன்னு தேவைகளை நான் ஜட்ஜ் பண்ணணும், ஐ ஷுட் ஜட்ஜ் மை நீட்ஸ். அதே என்னுடைய நீட்ஸை வச்சு என்னதை முடிவு பண்ண முடியுமா? அதனால நம்ம ஸ்டூடெண்ட் நம்முடைய சில்ட்ரனுக்கே இந்த இன்கல்கேட் வேல்யூஸ் ஆகணும். ஸ்கூலில் இன்னொரு பையன் அப்படி வரான், அவன் அம்மா இதை வாங்கி கொடுத்துட்டா, அவள் அப்பா அதை வாங்கி கொடுத்துட்டா, நீயே இதை வாங்கி கொடுக்கல அப்படின்னு தான் கேட்குறான். இப்போ எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, பாசமாக பிள்ளை இடத்துல
அல்லது உண்மையிலே பணத்தை எதிர்பார்க்கிறார்களா, பெற்றோர்களிடத்தில் பாசத்தை எதிர்பார்க்கிறார்களா, பணத்தை எதிர்பார்க்கிறார்களா? பணம் இல்லாமல் எந்த பாசத்தையும் காட்ட முடியாது. நான் பின்னாடி சொல்ல போகிறேன், பணம் இல்லாமல் பாசத்தை காட்ட முடியுமா? சார் இவர் பாசம் காட்டுறாரு அப்படின்னு, எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காருன்னா எதை வச்சு சார் சொல்கிறது? எதை வச்சு சொல்கிறது? தனக்கு சாப்பிட வேண்டிய பணம் இருக்குது, தான் சாப்பிடாமல் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கு பேர் பாசம். அப்போவும் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஹீஸ் மணின்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. எங்கள் அம்மா என் மேலே பாசமாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? தான் ஒரு புடவை வாங்கிக்கலான்னு நினச்சிட்டே இருக்கா, பொண்ணு சுடிதார் கேட்குறா, கையில் இருக்கிறது 500 ரூபா தான், 500 ரூபாய்க்கு புடவையா 500 ரூபாய்க்கு சுடிதாராங்கிற கேள்வி அவன் முன்னாடி வருது. அம்மாக்காரி பாசமுடையவளாக இருந்தால் தன்னுடைய புடவையை ஃபோர்கோ பண்ணிவிட்டு தன் பொண்ணுக்கு சுடிதார் வாங்கித்தரா, முடிஞ்சு போச்சு, இதுதான் வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் பாசம். ஆகவே அந்த பாசத்தை அவள் எப்படி காட்டுறா? தன்னுடைய தேவையை குறைத்து கொண்டு தன்னுடைய மகளுடைய ஆசையை பணத்தின் மூலமாகத்தான் பூர்த்தி செய்கிறாள். ஆகவே பணம் இல்லாமல் பாசத்தை காட்டவே முடியாது, பணத்தை இல்லாமல் பாசத்தை காட்டவே முடியாது உலகத்தில். அது என்ன, ஏதாவது அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் எப்படி சார் காட்டுறது? அதை காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரேன், ஒன்றுமே இல்லை சார், வெட்டிங் டேங்கிறான், பர்த்டேங்கிறான், இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுங்கிறீங்க நீங்கள்? அதாவது நமக்கு மேற்கத்திய நாகரிகம் நுழைந்ததற்கப்புறம் நம்முடைய தேவைகளும் செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவியாக வாழ்ந்த வாழ்க்கை வெட்டிங் டேனா என்னன்னே தெரியாது. அது என்ன சார் வெட்டிங் டே? இப்போ இந்த இளைஞர்களாக இருக்கிற யுவதிகளாக இருக்கிறவர்கள் வெட்டிங் டே, அதுகளை அப்பா அம்மாவே வெட்டிங் டே கொண்டாடுங்குது. அதாவது என்ன வெடிக்கன்னா, ஒரு அப்பா அம்மாவே எப்போ வெட்டிங் டே கொண்டாட ஆரம்பிக்கிறது தெரியுமா? இவன் பொண்ணும் மாட்டு பொண்ணும் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் கொண்டாட ஆரம்பிச்சப்பறம், பொண்ணும் மாப்பிள்ளையும் கொண்டாட ஆரம்பிச்சப்பறம், அதுகள் சொல்லுது உன் வெட்டிங் டே இன்னைக்கு வருது அப்படின்னு. அந்த வெட்டிங் டே வெட்டிங் டேனா அது என்ன, வெட்டிங் டே அப்படியே தானாக வந்துட்டு போகுமா? அந்த வெட்டிங் டே வருதுன்னு என்ன அர்த்தம்? அன்றைக்கி ஏதாவது பண்ணி போடணும்னு அர்த்தம், அன்றைக்கி பண்ணி போடணும்னு அர்த்தம். அதனால உடனே என்ன வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறதுன்னா அது என்ன சும்மா இருக்க வெட்டிங் டேனாக்கா, என் வெட்டிங் டேக்கு என்ன பண்ணல அப்படின்னு புருஷனை கேட்காம சும்மா வெட்டிங் டே வா கோயிலுக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலான்னாக்கா, சரி வெட்டிங் டே கொண்டாடியாச்சுன்னு முடிவு பண்ணுவாள் எங்கே?